any summer holidays kanna call GT holidays ku panna GT holidays south india's number 1 travel brand மகேந்திரனுக்கு ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. மகேந்திரனா தீபா, அந்த பையன் ப்ரீவியஸ் ரெக்கார்ட் வந்துட்டு கொஞ்சம் பேடா இருக்கு, ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சிட்டேன், அது யாருக்குமே தெரியாது. பயந்துட்டேன், சினிமா தான் எனக்கு இல்லாம ஒரு சினிமாவை காப்பாத்துறதுக்கு சினிமாவில் இருக்கிறவங்க சினிமா எடுக்கல, யாரோ ஒரு கிரிக்கெட் டீமில் இருக்கிறவங்களுக்கு இந்த படம் ஆரம்பிக்கிறது ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நாங்கள் பெரிய படம் பண்ணியிருக்கோம், சின்ன படம் பண்ணியிருக்கோன்றதை நீங்களும் பார்க்காதீங்க, நாங்கள் உங்களுக்காக படம் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன தயவு செஞ்சு நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன பார்க்கவே பார்க்காதீங்க. இன்றைக்கி ஏன் ஒரு மலையாள படம் நம்ம தமிழ்நாட்டில் ஜெயிக்குதுன்னா, ரொம்ப நன்றி, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் சாங் வந்துட்டு டெலிகாஸ்ட் ஆகும்போது நான் கேட்டேன் பிரசாந்த் கிட்டே, பிரசாந்த் நம்ம ப்ரெஸ் எல்லாருமே வந்திருக்காங்க, எவ்வளோ நேரம் இருப்பாங்கன்னு தெரியாது, அவங்களுக்கெல்லாம் ஓகேவா, டைமாக ஓகேவான்னு நான் கேட்டேன். அப்போ அவன் சொன்னான், இல்லைனா அவங்க தான் சொன்னாங்க, பரவாயில்லப்பா நீ போடுப்பா, நாங்கள் எல்லாத்தையும் பார்க்குறோன்னு சொன்னாங்க. அந்த ஒரு பொறுமைக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. அண்டு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த 30 வருஷத்தில் நான் சினிமாவில் என்ன பார்த்து கற்றுக்கிட்டனோ, நான் என்ன பார்த்து வளர்ந்தனும் என்னோடய ஜேர்னியில் நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க. நீங்கள் யாரும் எனக்கு புதுசு கிடையவே கிடையாது, எனக்கு ஒன்றுமே இல்லாதப்போயும் எனக்காக நீங்கள் எல்லாருமே இருந்திருக்கீங்க. இன்றைக்கி நான் ஏதோ ஒன்று பண்ணும்போதும் நீங்கள் எல்லாருமே எனக்காக இருந்திருக்கீங்க, தேங்க்யூ ஃபார் தட். இந்த பசங்க இந்த ஸ்டேஜ் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஏன்னா கோவிட் டைமில் பிஃபோர் மாஸ்டர் எனக்கு என்ன படம் வரும்னு எனக்கு தெரியாது. கோவிட்னு ஒன்று டக்குன்னு வந்துருச்சு, என்ன ரொம்ப பயந்துட்டேன், ஐயோ இதுக்கப்புறம் எப்படி, நம்ம சினிமா தான் எல்லாமே, நம்மளுக்கு தேட்டரே இல்லைன்னு சொல்கிறாங்க, திருப்பி ஆடியன்ஸ் வருவாங்களா இல்லையான்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சிட்டேன், அது யாருக்குமே தெரியாது, பயந்துட்டு சினிமா தான் எனக்கு இல்லாமே. அப்போ ஒரு கால் வருது, ஒரு பையன், ஆனால் நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுறேன், பண்ணலாம், ஓகே சூப்பர், அண்ணா ஒரு எனக்கு ஒரு 10 நாள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கதை கேட்டேன், சூப்பராக பண்ணான். அப்புறம் அவன் எடுத்த ஒரு இதுக்கு முன்னாடி எடுத்த அந்த சின்ன ஒரு பைலட் ஒன்று அமிச்சான், ரொம்ப நல்லா இருந்துச்சு, 2 லைட்ஸ் தான், ஒரு க்ரைம் த்ரில்லர். அது அதுக்கப்புறம் திருப்பி டாக்குமெண்ட்ரின்றான், நான் சொல்கிறேன் டே உனக்கு என்னடா பிரச்சனை, ஏன் திருப்பி நீ டாக்குமெண்ட்ரிக்கு பாரு, தேட்டருக்கு ஆடா, தேட்டரே இல்லைன்றாங்க பயமாக இருக்குது, பெரிய படம்லாம் ஓடிடின்றாங்க பயமாக இருக்குடா, நம்மள வந்து தேட்டருக்கு பண்ணலாம் வா, எனக்கு சம்பளமே வேணாம், நான் பண்ணுறேன், நான் நடிக்கணும், ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணணும், வா தேட்டருக்கு போகலாம் நான் சொன்னேன், ஓகேன்னு சொன்னேன், நான் செம்ம ஹாப்பி, என்னடா டக்குன்னு ஓகேன்னு சொல்லிட்டாங்க, ஓகே அப்படின்னு பார்த்தா அப்புறம் போகிறான், அவங்க அப்பா ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்க அண்ணன் ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு சினிமாவை காப்பாற்றுறதுக்கு சினிமாவில் இருக்கிறவங்க சினிமா எடுக்கல, யாரோ ஒரு கிரிக்கெட் டீமில் இருக்கிறவங்களுக்கு இந்த படம் ஆரம்பிக்கிறது ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, தட் இஸ் த பவர் ஆஃப் சினிமா. அதுக்கப்புறம் வரான், எடுக்கிறான் அப்புறம் ஆஸ் யூஷுவல் தேட்டருக்கு வர்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, சின்ன படம், நம்மளுக்கு ப்ரமோஷன்ஸ் இஷ்யூஸ் இருக்குது, அப்புறம் என்னால் என்னென்ன முடியுமோ, எனக்கு பிடிச்ச என்னுடைய டெக்னீஷியன்ஸ் இவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு நினச்சி என்னுடைய டெக்னீஷியன்ஸ், என்னுடைய ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும், என்னுடைய மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், சிரிகானாக இருக்கட்டும், அண்ட் கோபாலாக இருக்கட்டும், என்னால் என்னென்னலாம் ஒரு படத்தை தூக்கிட்டு வர முடியுமோ, ஏன் அப்படின்னா என் படத்தை நான் தானே காப்பாற்றணும், வேறு யார் வந்து காப்பாற்ற நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன், அது பண்ண முடியாது என்னால், அவங்க அப்பா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அந்த டைமில் அவங்க அம்மா வேற அவன் கோவிட்ல இறந்துட்டான், அவங்க அம்மா கடைசி என்கிட்ட சொன்ன வார்த்தை என் பையனை பார்த்து கொன்றாங்க, என்ன பண்ண முடியும், அவ்வளோ பெயின். சரி ஓகே இந்த படம் பண்ணிடலாம் அப்படின்னு வந்தேன். ஆஃப்டர் 3 இயர்ஸ் இன்னைக்கு இந்த படம் தியேட்டருக்கு வருது. நான் உங்ககிட்டலாம் ஒன்றே ஒன்று தான் கேட்டுக்கிறேன், நாங்கள் பெரிய படம் பண்ணியிருக்கோம், சின்ன படம் பண்ணியிருக்கோன்றதை நீங்களும் பார்க்காதீங்க, நாங்கள் உங்களுக்காக படம் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு ஒரு 2 ஹவர் கொடுங்க, நாங்கள் நல்லது செஞ்சுருக்கோமோ கெட்டது செஞ்சுருக்கோமோ கரெக்டாக பண்ணியிருக்கோமோ தப்பாக பண்ணியிருக்கோம், எல்லோரும் தேட்டிருக்கோங்க, சின்ன படம் முடிஞ்சளவுக்கு எழுதுங்க, ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாருமே யாருமே காசு எதிர்பார்த்து காசு கொடு நான் வரேன்னு சொல்லி யாருமே வரல, அதனால தான் இந்த படம் இன்றைக்கி ஸ்டேஜ் வரைக்கும் வந்து மார்ச் 15 தேட்டருக்கு வருது. இங்கே காசு இங்கே யாருக்குமே முக்கியம் இல்லை, எங்களுக்கு இங்கே ஒர்க் தான் முக்கியம், இங்கே எங்கள் படம் தான் முக்கியம், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.
நான் ஐ கான் சே, என்னால் எல்லாருடைய பேரும் சொல்ல முடியல. ஆக்ஷன் ரியாக்ஷன். ஜெனிஸ்ண்ணா, தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. ஒரு பிரச்சனை இருக்குது, மகேந்திரனுக்கு ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. மகேந்திரனா தீபா, அந்த பையன் ப்ரீவியஸ் ரெக்கார்ட் வந்துட்டு கொஞ்சம் பேடாக இருக்கு, எப்படி அப்படின்ட்டு அதை எப்படி உடைக்கிறதுனே எனக்கு தெரியல. நானும் வந்துட்டு ஐ எம் ட்ரைங் மை லெவல் பெஸ்ட். நானும் வந்துட்டு மாஸ்டரில் வந்துட்டு லொக்கேஷனாக எனக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுத்தாரு, ஒன்று பண்ண முடிஞ்சதுனால. திருப்பியும் லேபிளில் வந்துட்டு அருண்ணா வந்துட்டு ஒரு அருண்ராஜா காமராஜ்னா ஒரு 10 எபிசோடு குடித்தாரு, என்னால் பண்ண முடிஞ்சது. இன்றைக்கி பிரசாந்த் எனக்கு ஒரு படம் கொடுக்குறான், எனக்கு வேறு ஒரு டைரக்டர் ஒரு படம் கொடுக்குறாங்க. ஐ எம் ட்ரைங் மை லெவல் பெஸ்ட். நீங்கள் நீங்கள் என்ன தயவு செஞ்சு நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன பார்க்கவே பார்க்காதீங்க. அதுக்கு பின்னாடி நிறைய உழைச்சிருக்காங்க, நிறைய மியூசிக் இருக்குது, நிறைய கேமராலாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். ஒரே ஒரு விஷயம் தான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன், சினிமா நல்லா இருக்கணும்னா நீங்கள் எல்லாருமே தேட்டருக்கு வரணும். நீங்கள் எல்லோரும் தேட்டருக்கு வந்தால் மட்டும்தான் சினிமா ஜெயிக்கும். இன்றைக்கி ஏன் ஒரு மலையாள படம் நம்ம தமிழ்நாடில் ஜெயிக்குதுன்னா, அந்த படம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சோன்னு எல்லோரும் தேட்டருக்கு போகிறாங்க. நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த வாய்ப்பெல்லாம் கிடையாது. நாங்கள் ஒரு 15ஆம் தேதி வரோம், ஒரு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அவ்வளோதான். அந்த அதில் என்ன ஷோ கிடைக்குதோ அதுதான் எங்களுக்கு திருப்பி நெக்ஸ்ட் வீக் எங்களால் போக முடியும். எல்லோரும் தேட்டருக்கு வாங்க, இந்த படம் பாருங்கள். ரொம்ப நன்றி உங்களுடைய டைமுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங். தேங்க்யூ. என்னுடைய எல்லா படங்களும் சதீஷ்னா தான் எனக்கு பிஆர்ஓ பண்ணிகிட்டே இருக்காரு. எனக்கு தெரியாது உங்கள் எத்தனை பேரை வந்துட்டு அவர் எப்படி பார்த்துக்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னுடைய நிறைய படங்களுக்கு நான் ரொம்ப கம்மி பேமெண்ட் தான் நான் கொடுப்பேன். ஆனால் ப்ரெஸ்ஸை கூப்பிடுங்கன்னு சொல்லுவேன், உடனே கூப்பிடுவாரு. நீங்களும் எப்படி எனக்காக வந்துக்கிட்டே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. என்னால் என்ன உங்களுக்கு பண்ண முடியுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், சினிமாவில் நான் ஒரு இடத்துக்கு வரும்போது ஏன் சினிமாவில் இருக்கிறவங்களை எப்படி பார்த்துக்கணும் எனக்கு நல்லா தெரியும். அன்றைக்கி நான் உங்களை பார்த்துக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டீமுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஆகிட்டு, என்னென்னா 2 இயர்ஸாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது. ஃபைனலி அமிகா கேரேஜ் இஸ் கெட்டிங் ரிலீஸ்டு. நான் வீரனுக்கு எல்லாம் முன்னே பண்ணியிருக்கிற படம் தான். ஸோ இப்போ தான் ரிலீஸ் ஆக போகுது, ரொம்ப சந்தோஷம் அதுக்கு. எனக்கு ஃபஸ்ட்டு மூவியில் ஜாயின் பண்ணும்போது தமிழ் அவ்வளோ தெரியாது, இப்போது ஓரளவுக்கு மேலே நல்லா பேச ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ பிரசாந்த் சார், மஹி, த ஹால் காஸ்ட் அண்ட் க்ரூக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் போய் படம் பாருங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, மேடையில் இருக்கிற கலை உலக தூண்கள் இப்போ அவங்க தூண்கள் தான். அதாவது கொரோனாலாம் தளர்ந்து முடிஞ்சு போகிற நேரத்தில் ஒரு நாள் ஒரு ஃபோன் ஒன்று வந்தது. அண்ணா வணக்கம் அண்ணா, நான் தான் மகேந்திரன் பேசுகிறேன். ஆ சொல்டா தம்பிண்ணா, ஒரு 2 நாள் ஒர்க் இருக்குண்ணா ஓசூரில், வந்து பண்ணுறீங்களாண்ணா? பண்ணுறேன். பண்ணால் அண்ணனுக்கு என்ன தருவே அப்படின்னு கேட்டேன். நல்ல சம்பளம் வாங்கி தரேன்னா. சரின்னு மகேந்திரன் தம்பியை நம்பி அங்கே ஷூட்டிங் போனேன். ஒரு நாள் நன்றாக கவனித்தார்கள். அதாவது எப்படின்னா, அது நம்ம ஷூட்டிங் போன மாதிரியே தெரியல. எல்லோரும் வந்து அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடுகள்லாம் பெரிய ஹோட்டல்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, உடனே போய் வாங்க முடியாது. அந்த நேரத்தில் வந்து ரொம்ப அருமையாக கவனிச்சாங்க. உங்களுக்கு என்ன வேணும், நமக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க. அது ஒரு பெரிய விஷயம். அப்புறம் ஐயா தயாரிப்பாளர் வந்து சொன்னார், அவங்க வந்து மகேந்திரன் வந்து எங்கள் வீட்டு அடுப்படிக்குள்ளேயே வந்து சமைச்சு சாப்பிடுவார்னு. நான் 2 நாள் தான் ஒர்க் பண்ணேன், வீட்டு வாசல் வரைக்கும் தான் போக முடிஞ்சுது. இன்னும் ஒரு வாரம் சொல்லி ஒர்க் பண்ணியிருந்தேன்னா அடுப்படி வரைக்கும் நானும் போய். அருமையான படம். ட்ரெய்லர் பார்த்தோம். அமிகோ அவங்க சொன்ன அமிகோனா என்னன்னு சொன்னாங்க, நண்பர்கள் அப்படின்னு. ரொம்ப அருமையான நண்பர்கள். அந்த நண்பர்களோட வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணல வந்து மிகப்பெரிய ஒரு பெருமை. பாடல்கள்லாம் வந்து ரொம்ப அருமையாக வந்தது. என்றைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு படத்தோட பாடல்கள் அருமையாக வந்திருக்கு அப்படின்னா, ஒன்று அந்த இயக்குனர் வந்து பாடலை ரசிக்கக்கூடியவங்களாக இருக்கணும், இல்லைன்னா வந்து அவருக்கு இசைஞானம் இருக்கணும். இப்போ தான் தெரிஞ்சது அவர் இசைக்கலைஞன் என்பது. நானும் ஒரு இசைக்கலைஞன், வயலின் வாசிப்பேன். ரொம்ப அருமையாக இருந்தது. எனக்கு ஒரு சந்தேகம், அந்த லிரிக் இதில் போட்டது வந்து சும்மா அதே பாட்டே அதுவா, இல்லை அதுக்கப்புறம் ஷூட் பண்ணது இருக்குதா? இல்லை இதுவே நல்லா இருக்குது பார்க்கும்போது. அந்த ஃபோட்டோஸில் நீ சிரித்தால் அப்படின்னா அவர் சிரிக்கிறாப்ல, உன் மீது கோபம் கொண்டேன் அப்படின்னு பார்த்தா கோபம் வர்ற மாதிரி, இதே ஒரு எடுக்கலாம் போல் இருக்குது ஃபோட்டோ மட்டும். இது எப்படின்னா ஒரு ஹீரோ ஹீரோயின் வந்து பிஸியாக இருக்கிறாங்க வச்சுங்களேன், 2 பேர் கழிச்சிட்டு கட்டிக்கலாம், உங்கள் ஃபோட்டோ மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஃபோட்டோ ஷூட் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணலாம் போல் இருக்கு. ரொம்ப அருமையாக இருந்தது. நான் வந்து ஒரு சின்ன வேஷம் தான் பண்ணாலும் ரொம்ப அருமையாக வந்திருக்குது. அந்த விஷயம் டப்பிங்கெலாம் பார்த்தேன். இந்த அமிகோ
கரேஷ் வெற்றி படமாக மாற இறைவனை வேண்டுகிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பட்ஜெட்டில் எடுக்கக்கூடிய ஒரு படங்கள்லாம் அருமையாக போயிட்டுருக்குது. அதே மாதிரி இது வந்து நான் பட்ஜெட்டை பற்றி எதுவும் பேசிட்டேன்னா கரெக்டாக பேசியிருக்கிறேன். அதனால் இது வந்து எல்லாத்துக்கும் பிடித்தமான இளைஞர்கள் குறிப்பாக சொன்னப்போனா இளைஞர்களுக்கும் இப்போ பிடித்தமான ஒரு படமாக இருக்கும் அமைஞ்சிருக்குது. இந்த படம் வெற்றியடைய இறைவனை வேண்டி அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அமிகோ கேரேஜ், அமிகோ கேரேஜ், இந்த படம் வந்து ரொம்ப நாளாக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்த படம். எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த டீம் எனக்கு ரொம்ப புதுசான ஒரு டீம். மகிவை தான் எனக்கு தெரியும், 10 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு. நாங்கள் விழாக்கு அப்புறம் இப்போ தான் வந்து சேர்ந்து நடிக்கிறோம். மற்ற டீம் எல்லாமே புதுசு. அப்புறம் தாசரதி பேர் கரெக்டாக சொல்லிட்டேன்னா, தாசரதி அவனை தெரியும். மற்றபடி டீம் எல்லாமே பழைய டீம், புது டீமா. அப்புறம் இப்போ பழனதுக்கப்புறம் ஃபேமிலி ஆகிட்டோம். அப்பா சொன்ன மாதிரி அவர் கையால் தான் சாப்பிட்றது, சாப்பிட்லனா அடிப்பார், அந்த மாதிரி ஃபேமிலியோட வந்து ரொம்ப சந்தோஷமாக இந்த படம் ஷூட் போச்சு. ஷூட்டிங்கே ஃபுல்லாக ஜாலியாக போச்சு எல்லாமே. மஹி பிரதர்லாம் இருந்தால் சொல்லவா வேணும், நடிக்கிறத விட நாங்கள் ஃபன்னாக இருந்தது தான் அதிகமாக இருந்துச்சு. ஸோ படம் நல்லா வந்துட்டுருக்கு. இதில் வந்து என்ன கேரக்டர்னால், நான் வந்து ஒரு மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னாலாம் இல்லாமல் ஒரு மாதிரி கேரக்டர் ரோல் மாதிரி பண்ணி அதுக்குள்ளே கேங்ஸ்டரில், எதுக்கு கேங்ஸ்டர்னு சொன்னால் நீ என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க. அதனால் கேங்ஸ்டரில் வந்து நான் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கேங்ஸ்டர், கொஞ்சம் ஃபன் பண்ணுற மாதிரி அப்பப்போ நன்னில். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்னதாக பண்ணியிருக்கேன் ஒரு கேரக்டராக. நான் கொஞ்சம் அதிகமாக இதாக பண்ணாலும் டேரக்டர் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியாக இருப்பார். ஆனால் அவருக்கு என்ன தேவையோ அதை அழகாக கேட்டு வாங்கிடுவார். ரொம்ப சாஃப்ட்டு, அவர் கேட்கும் போதே வந்து நம்மளுக்கு ஓகே ஓகே ஓகேன்னு தோணும். ரொம்ப சந்தோஷம் இந்த டீமில் வந்து நடித்து வந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் படம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ மகேந்திரன்ஜி, என்ன சொல்ல, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீங்கள் ஆதங்கப்பட்டீங்க, உண்மையாக உங்களுக்கு இந்த படமே ஒரு பெரிய இதுவாக இருக்கும், பிரேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மைல்கல்லாகவே இருக்கலாம், நான் பார்த்தேன் ஷார்ட்ஸ்லாம், உண்மையாக டிஃப்ரெண்டாக இருந்தது. இதுலேயே நீங்கள் வேறு ரூபத்தில் இருக்கீங்க இந்த போஸ்டர்லேயே, உள்ளே அதே மாதிரி இருந்தீங்க. அது என்ன கத்தி மெக்கானிக் ஷாப்பில் மற்றதெல்லாம் இருக்கும், அதுதான் கதையா? இல்லைண்ணா, அந்த மெக்கானிக் ஷாப் அப்படியே அது என் கைக்கு வந்ததுக்கப்புறம் அது ஒரு மாதிரி கத்தி கித்திலாம் வந்துடும் நான் உள்ள, அந்த 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 மெக்கானிக் விஷயமே நின்றும் ஒரு டைமில், யாருமே என்னை சுற்றி இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மூடில் பண்ணது தான் அது. டேரக்டர் பேசிகிட்டு இருக்கும் பொழுது மகேந்திரன் ரொம்ப எமோஷனல் ஆனார், பார்த்தீங்களா? அவர் கண் கலங்கிட்டே இருந்தார். நீங்கள் சொல்லும் போதெல்லாம் எவ்வளோ பாண்டிங்கில் இருக்கீங்க ரெண்டு பேரும். ஏன்னா அவர் தான் இவ்வளோ பேரை கனெக்ட் பண்ணியிருக்காருன்னு அவர் நண்பர் சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் பேசும்போது ரொம்ப எமோஷனலாகி கண் கலங்கிட்டே இருந்தார். இல்லை, அதான் நான் சொன்ன மாதிரி நான் ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணோம் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்ட டைம் அந்த டைமில் இல்லைண்ணா. நான் வந்து ஒரு பைலட்டாக பண்ணோம், லைக் நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் நான் என் ஃப்ரெண்ட்ஸை வச்சு பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நம்ம வந்து ஒரு 6 வருஷம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணாலும் நம்ம வந்து ஒரு கிரியேட்டர் ஆகணும், டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த ஷார்ட் ஃபிலிம்லேருந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு வந்து நம்மளை வந்து நம்ம டெவலப் பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ ஒரு பைலட் ஃபிலிம் பண்ணலாம், ஃபெஸ்டிவல்ஸ்க்கோசரம் பண்ணலாம். அப்போ தான் வந்து நான் மகேனை வந்து அப்போ ஒரு எனக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, என்னதான் வந்து பண்ணாலும் அது ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு யூடியூப் லெவலில் அந்த மாதிரியே இருக்குமே, ஒரு ரினோட் ஆக்டர்ஸ் வந்து நம்ம யாராச்சும் நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற டைமில் தான் எனக்கு வந்து ரொம்ப வருஷம் வந்து நான் அவர் படங்களோ அந்த டைமில் வந்ததில்ல, நான் அவர் நடிக்கிறாரா என்ன ஏதுன்னு கூட அந்த டைம்லலாம் எனக்கு தெரியல. ரொம்ப நாளாக வந்து அவர் ஸ்க்ரீனில் நான் பார்க்காம இருந்தேன். அப்போ தான் வந்து நாங்கள் டீமாக நாங்கள் வந்து அந்த பைலட் ஃபிலிம் நாம் இது பண்ணும்போது இந்த கதைக்கு இவர் நல்லா இருப்பார் அப்படின்ற மாதிரி, சரி இருந்தாலும் அவர் ஆக்டர் ஆச்சு, சரி சினிமாலலாம் ஹீரோவாக பண்ணிருக்காரு, பைலட்லாம் பண்ணுவாரா அப்படின்ற டவுட் இருந்தது. இருந்தாலும் வந்து சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அப்படி ஸ்டார்ட் பண்ணது. அந்த பைலட் ஃபிலிமை வந்து நான் இன்றைக்கி லைக் இந்த ஸ்டேஜை வந்து நான் உங்கள் எல்லாருக்கூட ஷேர் பண்ணுறதுக்கு வந்து முக்கியமான ரீசனே நான் சினிமாவில் இருக்கிறதுக்கு அவர் தான். என்ன இல்லைனா வந்து நான் என் கெரியர் வந்து எப்படி ஆயிருக்கும்னு தெரியாது, ஆஃப்டர் கோவிட் என்ன நான் பண்ணியிருப்பேன் அப்படின்றது தெரியாது. அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணதுனால தான் இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணி இப்போ இந்த ஸ்டேஜ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு வந்து முக்கியமான ரீசன் அவர் தான். பட் அந்த ட்ராவல்லே எங்களுக்கு வந்து நாங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஒரு 2 வருஷம் வந்து நான் அவர் கூட தான் வந்து நான் இருந்தேன். சொல்லுங்கண்ணா. டார்லிங், சார் நீங்கள் வந்து மாஸ்டர் படத்தில் பவானியாக பதிச்சிட்டிங்க, இப்போ லேபிளும் செட்டிங் ஆகிடுச்சு, இந்த படமும் உங்களுக்கு லேபிளாக அமையுமோ? அமையணும் டார்லிங். எனக்கு எனக்கு நான் நான் பண்ணுற எல்லா படங்களையும் நான் ரொம்ப 100% நான் கொடுக்குறேன். அது என்னுடைய டைரக்டர்ஸும் என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் கிட்ட கேட்டாது. எனக்கு ஸ்க்ரீனுக்கு வரும்போது இது எங்கே எப்படி எனக்கு அது புரியவே இல்லை. எனக்கு நான் பயங்கரமாக பண்ணுறேன், என்னமோ பண்ணுறேன், ஆனால் மிஸ் ஆகுது. எனக்கு இந்த படம் லேபிளை தாண்டி எனக்கு இந்த பையன் ஜெயிக்கணும்னு ரொம்ப ஆசை. லோகேஷ்னா மாதிரி தான், சினிமாவே அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சது சினிமா பார்த்துருக்கான். மணிரத்னம் சாருடைய பெரிய ஃபேன் அவன்னா. படம்னா என்னன்னா கணத்தில் முத்தமிட்டால் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். அவன் டிப்ரெஸ் ஆனாலும் அதான் பார்ப்பான், சந்தோஷமா இருந்தாலும் அதான் பார்ப்பான். ஸோ அப்படி ஒரு 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 ஃபாலோவராக வந்து வரும்போது, சினிமாவை நம்பி வரும்போது அவனுக்கு நான் கையை கொடுத்து தான் ஆகணும்.
ஸோ அதனால் என் படம் எல்லாமும் ஜெயிக்கணும், இந்த படமும் கண்டிப்பாக ஜெயிக்கணும். இவனை நம்பி இன்வெஸ்ட் பண்ண எல்லாருமே என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து என்னுடைய அப்பாலேருந்து ஸோ எல்லாருக்குமே அது அமையணும் பிரதர், அதான் நான் கேட்டுக்கிறேன். மணிரத்னம் சொன்னதுனால தான் ஹீரோயினை தேடி அவர் படத்துல மெயின் முக்கியமா அழகா காமிப்பாரு, ஹீரோயின்கள் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு. நானும் அதை கேட்கணும்னு இருந்தேன், நீங்க பேசுறப்ப எல்லாரையும் சொன்னீங்க, ஹீரோயினை பத்தி மட்டும் குறிப்பு இல்லையே. நீங்க ஒரு விஷயம் நீங்க கவனிக்கல, ஸ்டேஜ்ல இருக்கிற எல்லார் பேரையும் சொல்ல முடியல நான் சொன்னேன். ஐயோ அவங்க ரொம்ப பாவனா, அவங்க ரொம்ப ஸ்வீட்னா. அவங்க ஃபர்ஸ்ட் டே அவங்க கிட்ட நான் வந்துட்டு டைலாக் பேசுறதுக்காக அந்த சைஷன் ஷாட்ல அவங்கள பார்க்கும் போதே எனக்கே ஒரு பயம்னா வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ் அவங்களுக்கு, உங்களுக்கு எதுவுமே தெரியாது சினிமானா என்னன்னு தெரியும். அவங்க ஒரு குட்டி ஷார்ட் ஃபிலிம்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் கேரளாவில் பண்ணியிருக்காங்க, அவங்க வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் அவங்க என்ன பார்த்தா அவங்க எதுவும் பயந்துடக்கூடாது, ஐயோ இவன் ஏதோ பயங்கரமாக நடிப்பா போல இருக்கு அப்படின்ட்டு அவங்கள ஃபஸ்ட்டு நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நல்லா நடித்தாங்க. எங்கள் ஷூட்டிங் நடக்கும்போதே வீரம் அந்த படத்துலேருந்து டைரக்டர் கால் பண்ணி இந்த மாதிரி கேட்டார், டக்குன்னு போனாங்க, படம் ரிலீஸ் ஆச்சு வந்து. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் ஹர், எனக்கு தெரியும்னா, பட் இருந்தாலுமே எனக்கு தெரியுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சதுனா அவங்க கொஞ்சம் பயந்துருவாங்க. ஸோ அதனால எதுவுமே தெரியாத மாதிரி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT Holidays, South India's number one travel brand.